இதுதான் அந்த கிஃப்ட் பிரசன்ட் என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது. இது வந்து ஒரு மீன் தூண்டில் இருக்கும்ல அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இதையும் அப்படிதான் கேமரால வந்து இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற தென்னை மரம்லாம் இந்த கேமரால வந்துட்டு ஃபோன்ல நம்ம பார்த்துக்கலாம். இதுல ஏதாச்சும் எலி இருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம இதுல விட்டு பார்க்கலாம். ஃபோன்ல எப்படி கிளியரா தெரியுதுன்னு பாருங்க. ஒருத்தவங்க ப்ரெசன்ட் நம்ம கொடுக்குறோம்னா நமக்கு பிடிச்சதை விட நம்ம கொடுக்க போகிறவங்களுக்கு அது பிடிச்சதா இருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெசன்ட் வந்திருக்கு. அது என்னங்கிறத தான் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிம்பாஸ் விலாக். இப்போ நான் இந்த அன்பாக்சிங் வீடியோவை ஏன் ஷூட் பண்ணுறேன்னா இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னங்கிறது நீங்கள் எல்லாருமே ஐகானில் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக நான் பண்ணுறது என்னென்னா பாக்ஸை பிரித்து அது என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் அந்த கிஃப்ட்டு ப்ரெசன்ட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா WiFi Endoscope கேமரா. ஓகே, இதை இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப என்னோடய ஸ்பெஷல் தான். ஓகே, நான் இது வரைக்கும் நான் இந்த டைப் ஆஃப் கேமரா நான் வாங்கினதில்லை, எண்டோஸ்கோப் டைப்பான கேமரா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே எக்ஸைட்டடாக தான் இருக்குது. நான் இதை பற்றி யோசிக்கல, பட் எனக்கு கிஃப்டாக வந்ததுனால ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் தான். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ஓகே, உள்ளே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது இங்கே வைப்போம். ஆக்சுவலி இதுதான் கேமரான்னு நினைக்கிறேன். இதுதான் கேமரா, இவ்வளோ தான் இந்த கேமரா. பாருங்கள் ஒரு குட்டியாகவும் இருக்கு. ஓகே, இதில் வந்து பட்டன் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நார்மல் வந்துட்டு அடாப்டரில் பின் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக்கு அது இருக்கட்டும். ஓகே, இது சார்ஜர் போல் சின்னதாக ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பிரிச்சுட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம். இது எதுக்குன்னு தெரில, நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்துட்டு. இது எனக்கே இனிமேல் தான் எனக்கு ஒன்றுன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் பார்க்கணும். அண்ட் இது வந்து சார்ஜ், இது வந்து அடாப்டர் தான். இந்த பக்கம் அந்த சார்ஜர் பின் குத்தலாம், இது வந்து அடாப்டரில் குத்தலாம். ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்குது இது. ஓகே, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு சின்ன கவரில் ஒரு ரெண்டு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து என்னென்னா ஒரு மீன் தூண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன தெரியுதா ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் கலரில் ஒரு நம்ம நார்மலாக ஒயர் வந்துட்டு இதில் விட்டு ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது குத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் என்னங்கிறத இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு மேனுவல் பார்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில், அவ்வளோதான் இந்த பாக்ஸில். இது வந்துட்டு மேனுவல். இப்போ நான் இது பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கேமரா பற்றி சொல்கிறேன். இதுதான் கேமரா. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமரா, எண்டோஸ்கோப் கேமரா. இந்த கேமரா எண்டோஸ்கோப் கேமரானாலே நிறையா பேர்த்துக்கு என்ன தோணும்னா, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எண்டோஸ்கோப் அது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேமரா, பட் நாட் ஃபார் மெடிக்கல் சப்போர்ட். இந்த கேமரா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கேமராவோட ஷேப் பாருங்கள், இது எவ்வளோ ரொம்ப சின்னதாக குட்டியாக ஸ்லிம்மாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப இடுக்கான இடத்துலலாம் இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். மெயினாக இந்த கார் ரிப்பேர் அண்ட் ஐ மீன் ஆட்டோமோட்டிவ் ரிப்பேர்ஸ் இடத்துல எல்லாமே இந்த கேமரா வந்து நம்ம எங்கே பார்க்க முடியாது இடுக்காக இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன்
மெடிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து சயின்ஸ் எஜுகேஷன்லலாம் வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரியான இடத்துலலாம் இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அவுடோர் எக்ஸ்ப்ளோரேஷன்லலாம் இது யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வயல் காடுலாம் வெளியெல்லாம் நம்ம போவோம், அப்போ வந்து எலி வங்கு, இப்போ இந்த முயலோட வங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம தண்ணியிலலாம் பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்த கேமராவை அக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த எண்டோஸ்கோப் கேமராவை நம்ம டைரெக்டாக பிசி கூட கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம், லைக் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், விண்டோஸ் அந்த மாதிரி. இதை வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வைஃபை அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா, இதில் வந்து ஒரு லென்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து கேமராவில் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி உள்ளே விட்டோம்னா முன்னாடி இருக்கிற பார்ட் மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பின்னாடி, அதாவது சைடு வேஸ்லோ இல்லை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா இந்த லென்ஸ் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இது இந்த பின் எது கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க சின்னதாக. பாருங்க, இப்போ இந்த காயின் ஒட்டுது பாருங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ள ஒரு ஹோல்குள்ள கிடக்குதுன்னா இதை கேமராவில் விட்டுட்டு நம்ம இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். மேக்னெட்டை இது ஒட்டிக்குது. அண்ட் இன்னொன்று வந்து இன்னொரு பின் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மீன் தூண்டில் இருக்கும்ல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இதையும் அப்படின்னா கேமராவில் வந்து இந்த பார்ட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஹோலில் விட்டுருக்கிறத நம்ம வந்து இப்படி பின் பண்ணி இப்படி ஹூக் பண்ணி இழுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. கேமராவை வந்து நீ ஒய்ஃபை அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டு கேமராவை ஆன் பண்ணிக்கணும். கேமராவில் லைட் எரியுதான் டபுள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணும். அந்த எண்டோஸ்கோப் வந்து நம்ம வந்து அனேபிள் பண்ணி விடணும். அண்ட் தென் ஒய் கேமராவோட ஆப்பில் போயிட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்கணும். அக்சஸ் பண்ணிட்டு ஒய் கேமரா ஆப்பில் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கேமரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற தென்னை மரம்லாம் இந்த கேமராவில் வந்துட்டு ஃபோனில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தெரியுதா? ஓகே. அண்டு நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்குது பாருங்கள், எலி வங்கு ஒன்று போட்டிருக்கு, காட்டு எலி வங்கு. இப்போ இந்த எண்டோஸ்கோப் கேமராவை இந்த காட்டு எலி வங்கில் நான் வந்து விட போகிறேன். அது வந்து இந்த ஃபோனில் தெரியும். அண்டு இப்போ வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் தெரியுதான்னு பாரு பர்ணி, தெரியுதா அது? ஆ தெரியுது. இந்த எண்டோஸ்கோப் கேமராவை இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பில் கட்டிட்டேன், ஏன்னா அது வளைஞ்சு போகுது உள்ளே போகும்போது. ஸோ நான் அது மாதிரி ஒரு கம்பில் கட்டிட்டு இங்கே ஒரு கேப் இருக்குது, தண்ணி வரதுக்காக இங்கே ஒரு டனல் மாதிரி வச்சுருக்காங்க குட்டியாக. இதில் ஏதாச்சும் எலி இருக்கான்னு செக் பண்ணுறக்காக நம்ம இதில் விட்டு பார்க்கலாம். தெரியுதா அனந்த்? தெரியுது. கொஞ்சம் பின்னாடி இழுங்க. இந்த ஒரு வங்குக்குள்ள ஒரு உடக்கா இருக்கு, அதை நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். பாருங்க, எண்டோஸ்கோப் கேமராவில் நம்ம பார்க்க முடியாத இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு குச்சியில் கட்டி ஒரு வங்கில் விட்டோம்னா நம்ம பார்த்துடலாம். ஏ ஃபைனலாக ஒரு உடக்காயை நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஓகே, அந்த பெரிய ஒருத்தன் வந்தானே, அவன் வந்தானே நல்லாயிருக்கும். கிணத்துக்குள்ளே வந்துட்டு இப்போது எண்டோஸ்கோப் கேமராவை நாங்கள் விடுறோம். வாவ், செம்ம தெரியுது. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆக்சுவலி. இப்போ உள்ளே இருக்கிற கேமரா தெரியுது. இப்போ ஆக்சுவலாக வந்து ஈவினிங் டைமுங்கிறனால உள்ளே இருக்கிற தண்ணியில் மீனெல்லாம் நமக்கு வெளியிலேருந்து பார்க்க தெரில. மத்தியானம் நல்லா தெரிஞ்சுது, பட் இந்த கேமராவில் நம்ம பார்த்துட்ருக்கோம், கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோனில் நான் வந்து பார்த்துருக்கேன். கேமரா வந்துட்டு ஸ்டிக்கில் கட்டி விட்ருக்கோம். ஃபோனில் எப்படி கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். வாவ், நிறையா ஃபிஷ்ஷஸ். வாவ் வாவ் வாவ்.